அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, 10ஆம் வகுப்பு அறிவியல் அலகு 18 மரபியல் இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கான விடைகளை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், மதிப்பீடு பகுதியில் சரியான விடையை தேர்ந்தெடு. 1. மெண்டலின் கருத்துப்படி அல்லீல்கள் கீழ்கண்ட பண்புகளை பெற்றுள்ளன. விடை: பண்புகளை நிர்ணயிப்பது. 2. எண் நிகழ்ச்சியின் காரணமாக 9:3:3:1 உருவாகிறது. விடை: சார்பின்றி ஒதுங்குதல். 3. செல் பகுப்படையும் போது ஸ்பிண்டில் நார்கள் குரோமோசோமுடன் இணையும் பகுதி. விடை: சென்ட்ரோமியர். 4. சென்ட்ரோமியர் மையத்தில் காணப்படுவது டேஸ் வகை குரோமோசோம். விடை: மெட்டாசென்ட்ரிக். 5. டிஎன்ஏவின் முதுகெலும்பாக டேஸ் உள்ளது. விடை: சர்க்கரை பாஸ்பேட். 6. ஒகசாகி துண்டுகளை ஒன்றாக இணைப்பது. விடை: டிஎன்ஏ லிகேஸ். 7. மனிதனில் காணப்படும் குரோமோசோம்களின் எண்ணிக்கை: 22 ஆட்டோசோம்கள் மற்றும் 1 அல்லோசோம்கள். 8. பன்மைய நிலையில் 1 அல்லது அதற்கு மேற்பட்ட குரோமோசோம்களை இழத்தல் டேஸ் என அழைக்கப்படுகிறது. விடை: அன்யூப்ளாய்டி. கோடிட்ட இடங்களை நிரப்புக. 1. மெண்டலின் 1 வேறுபட்ட பண்புகள் டேஸ் என அழைக்கப்படுகின்றது. விடை: அல்லீல்கள். 2. ஒரு குறிப்பிட்ட பண்பின் ஜீனின் வெளித்தோற்றம் டேஸ் எனப்படும். விடை: புறத்தோற்றம் அல்லது ஃபினோடைப் எனப்படும். 3. ஒவ்வொரு செல்லின் உட்கருவில் காணப்படும் மெல்லிய நூல் போன்ற அமைப்புகள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன. விடை: குரோமோசோம்கள். 4. ஒரு டிஎன்ஏ 2 டேஸ் இலைகளால் ஆனது. விடை: பாலிநியூக்ளியோடைடு. 5. ஒரு ஜீன் அல்லது குரோமோசோம் ஆகியவற்றின் அமைப்பு அல்லது அளவுகளில் ஏற்படக்கூடிய பரம்பரையாக தொடரக்கூடிய மாற்றங்கள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன. விடை: சடுதி மாற்றம். அடுத்து கீழ்கண்ட கூற்று சரியா தவறா என கூறுக. தவறை திருத்தி எழுதுக. மெண்டலின் இருபண்பு கலப்பு விகிதம் F2 தலைமுறையில் 3:1 ஆகும். விடை: தவறு. சரியான கூற்று: மெண்டலின் இருபண்பு கலப்பு விகிதம் F2 தலைமுறையில் 9:3:3:1. அடுத்து 2. ஒடுங்கு பண்பானது ஓங்கு பண்பினால் மாற்றப்படுகிறது. விடை: தவறு. சரியான கூற்று: ஒடுங்கு பண்பானது ஓங்கு பண்பினால் மறைக்கப்படுகிறது. 3. ஒவ்வொரு கேமிட்டும் ஜீனின் ஒரே ஒரு அல்லீலை கொண்டுள்ளது. விடை: சரி. 4. ஜீன் அமைப்பில் வேறுபட்ட 2 தாவரங்களை கலப்பினம் செய்து பெறப்பட்ட சந்ததி கலப்புயிரி ஆகும். விடை: சரி. 5. சில குரோமோசோம்களில் டீலோமியர் எனப்படும் நீண்ட குமிழ் போன்ற இணையுறுப்பு காணப்படுகிறது. விடை: தவறு. சரியான கூற்று: சில குரோமோசோம்களில் சேட்டலைட் எனப்படும் நீண்ட குமிழ் போன்ற இணையுறுப்பு காணப்படுகிறது. 6. டிஎன்ஏ பாலிமரேஸ் நொதியின் உதவியுடன் புதிய நியூக்ளியோடைடுகள் சேர்க்கப்பட்டு புதிய நிரப்பு டிஎன்ஏயிலே உருவாகிறது. விடை: சரி. 7. டவுன் நோய் கூட்டு அறிகுறி என்பது 45 குரோமோசோம்கள் உள்ள மரபியல் நிலை. விடை: தவறு. சரியான கூற்று: டவுன் நோய் கூட்டு அறிகுறி என்பது 47 குரோமோசோம்கள் உள்ள மரபியல் நிலை. இந்த மாதிரி எழுதிக்கலாம். சரியான கூற்று இல்லை அப்படின்னு நம்ம புத்தகத்தில் இருக்க பாருங்கள், இதை கூட எழுதிக்கலாம். 21 குரோமோசோமில் ஒரு கூடுதல் நகல் குரோமோசோம். 21 ட்ரைசோமி, இதை கூட எழுதிக்கலாம். இதுதான் சரியான கூற்று. அடுத்து பொறுத்துக. ஆட்டோசோம்கள். விடை: 22 குரோமோசோம்கள். இருமைய நிலை: விடை 2 எண். அல்லோசோம்கள். விடை: 23 குரோமோசோம்கள். டவுன் நோய் கூட்டு அறிகுறி: விடை ட்ரைசோமி 21. இருபண்பு கலப்பு: விடை 9:3:3:1. இதுதான் பொறுத்துக்கான விடை. அடுத்து நம்ம க்வெஸ்சன் ஆன்சர்லாம் இருக்குது, இதற்கான விடையை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.